நேரத்துல ஒரு குழந்தை பிறந்தா தோஷம் ஏற்படுமா? அந்த குழந்தை பிறக்கிற அந்த நேரம் வந்து ராகு காலமாகவே இருந்தால் கூட அந்த குழந்தையுடைய ஜாதகத்துல ஒரு குழந்தை வந்து எந்த நேரத்துல பிறக்குது அப்படிங்கறத விட அந்த குழந்தை எந்த நேரத்துல பிறந்தாலும் எந்த நாள்ல பிறந்தாலும் நவ கிரகங்களுடைய அம்சம் எப்படி இருந்துட்டு இருக்குதோ. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக தகவல்கள் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருட்சாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து தவமா தவம் இருக்கிறாங்க ஒரு குழந்தையாவது நம்ம பெத்துடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஒரு 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 தம்பதிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 குழந்தைகள் இருப்பாங்க. பெரிய ஜென்ரேஷனா ஆகும் வருங்காலத்துல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குறதே அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருந்துகிட்டு இருக்கு. இன்ஃபர்டிலிட்டி அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இதையும் தாண்டி ஒருத்தவங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க, கரு தங்குது அப்படின்னா அந்த குழந்தை எந்த நேரத்துல பிறக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில நிறைய பேர் சிசேரியன் பண்ணி காலம் நேரம் பார்த்து முன்கூட்டி எடுத்துடுறாங்க. சிலர் வந்து நேச்சுரலா எப்போ அந்த குழந்தை பிறக்கட்டும் அப்படியே பிறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில ராகு காலத்துல ஒரு குழந்தை பிறந்தா தோஷம் ஏற்படுமா, இதை பத்தி சொல்லுங்க சார். பொதுவாகவே நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்க வரைக்கும் எப்போ குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது நல்ல நேரத்தில் பிறக்குமா, அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குமா, யோகம் இருக்குமா, வீடு வாங்க முடியுமா, காரு வாங்க முடியுமா, தொழிலில் மேன்மை அடைய முடியுமா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறத விட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கும். இந்த யதார்த்தமானது இயல்பான விஷயத்தில் வந்து பொதுவாகவே ஒரு புத்திர பாக்கியம் அல்லது புத்திர பாக்கியம் அப்படி சம்மந்தப்பட்ட புத்திரியாக இருந்தாலும் புத்திரராக இருந்தாலும் நமக்கு வந்து ஆயுள் தீர்க்கமாக கிடைச்சாலே அது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, அதே மாதிரி பிள்ளைகள் வந்து பிறக்குது அப்படிங்கிறத விட பிறந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஒரு யோகமாக இருந்துட்டுங்கிறது யதார்த்தமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிறந்த நேரம் நல்ல நேரமாக, பிறந்த நாள் நல்ல நாளா, பிறந்த திதி நல்ல திதியா, பிறந்த நேரம் நல்ல நேரமா, பிறந்த தேதி நல்ல தேதியா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த வகையில் நல்ல நேரம் நல்ல தேதி நல்ல யோகம் அப்படிங்கிறத விட ராகு காலத்தில் பிறந்தது அப்படின்னா அதற்கு ஏதாவது குழந்தைக்கு வந்து தோஷமா அல்லது குடும்பத்துக்கு தோஷமாங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். எந்தெந்த நேரத்தில் பிறந்தால் நல்லது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இந்தெந்த நேரத்தில் பிறந்தால் கெட்டதுங்க மட்டும். இப்போ ராகு காலம், அஷ்டமி, நவமி அல்லது அமாவாசை கடுத்த நாள், பிரதம இந்த மாதிரி நாட்களில் பிறந்தால் கெடுதல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அமாவாசையாக இருந்தாலும் அஷ்டமியாக இருந்தாலும் ஆகாத நேரமாக இருந்தாலும் ராகு காலமாக இருந்தாலும் ஏன் யமகண்டமாகவே இருந்தால் கூட அந்த பிறக்கிற குழந்தை வந்து அந்த பிறந்த நேரத்தில் வந்து தவறு அப்படிங்கிற மாதிரியோ அல்லது அதில் வந்து குறை அப்படிங்கிற மாதிரியோ அதனால் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தை பிறக்கிற அந்த நேரம் வந்து ராகு காலமாகவே இருந்தால் கூட அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் என்று சொல்லப்படுகிற, சர்வ கிரகம் என்று சொல்லப்படுகிற, சாயா கிரகம் என்று வர்ணிக்கப்படுகிற இந்த ராகு பகவான் மேஷ ராசியிலேயோ அல்லது ரிஷப ராசியிலேயோ அல்லது கடக ராசியிலேயோ அல்லது விருச்சிக ராசியிலேயோ அல்லது மகர ராசியிலோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ராகு காலத்திலேயே பிறந்திருந்தாலும் அந்த குழந்தை மிகப்பெரிய ஐஸ்வர்யங்களை, அதாவது சாஸ்திர ரீதியாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ராகுவை போல கொடுப்பாரலின்னு சொல்லக்கூடிய அந்த ராகு திசையில அல்லது இந்த ராகு சம்பந்தப்பட்ட ராகு காலத்துல பிறந்தால் கூட மிகப்பெரிய செல்வங்களையும் மிகப்பெரிய அமைப்புகளையும் சந்திக்க முடியுங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையா இருந்துட்டு இருக்கும். சார், இதுல இருந்து ஒரு தொடர்ச்சியான கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இப்போ குழந்தை பிறக்கிறது எந்த நேரத்துல பிறக்கணும், ராகு காலத்துல பிறந்தாலும் அதனால பிரச்சனை கிடையாது, செல்வ செழிப்பா இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ நிறைய ஒரு ஃபங்க்ஷன்லலாம் பார்த்தோம்னா ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னா அவங்களை எந்த காரியமும் செய்ய விட மாட்டாங்க. இப்போ ஒரு கல்யாணமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு அந்த கல்யாண பொண்ணுக்கு ஒரு பூ வைக்கிறது கூட வந்து அவங்க மல்லடி அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்து குழந்தை இல்லாதவங்க வந்து செய்யக்கூடாது. இன்கேஸ் செஞ்சாங்கன்னா அந்த கல்யாணம் ஆக போகிற அந்த புது பொண்ணுக்கும் வந்து குழந்தை பிறக்காம போயிடலாம், அவங்களுடைய அந்த தோஷம் வந்து இவங்களுக்கு அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நிஜம் தானுங்களா சார்? அதாவது பெண்மை அப்படிங்கிறது எப்போ பூர்த்தி ஆகுது அப்படின்னா அந்த பெண் வந்து பூ பெய்தல் அப்படிங்கிற அந்த ருதுவாகிற நேரத்தை வச்சு மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணு வந்து தாய்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும் பொழுது தான் அந்த பெண்மை அப்படிங்கிற விஷயம் பூர்த்தி ஆகிறதாக ஒரு ஐதீகம் வந்துட்டு இருக்குது. அப்போ எந்த ஒரு குறையும் இல்லாமல்
ஒரு பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக யோகம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த யோகம் எப்பொழுது முழுமையாக வந்து பயன்படுது, எப்போ முழுமையாக பரிணமிக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண் எப்போ வந்து தாயார் ஆகிறாங்களோ, தாய் அப்படிங்கிற தகுதிக்கு வர்றாங்களோ, அப்பொழுது அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் அனைத்தும் அவங்களுக்கும் பயன்படுது, அடுத்தவர்களுக்கும், அந்த குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்களுக்கும் தியாகமாக பயன்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்போ அந்த பெண்மை அப்படிங்கிறது முழுமையடையக்கூடிய அந்த தாய்மை அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை, தாய்மை அடையாமல் இருந்தால் அவங்க எந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது. நமக்கு நாமளே அவங்களுக்கு ஒரு குறை இருக்கிறதாகவும், அந்த குறை உள்ளவங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, சுபகாரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நமக்கும் குறையாக வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் பயத்தில் நாம தான் ஒதுக்கி வச்சுக்கிறோம். சாஸ்திரம் வந்து ஏன் யமகண்ட நேரத்தையே ஒதுக்கி வைக்கல, எவ்வளவோ நல்லவங்க பிழைக்கிற இந்த உலகத்தில் நல்லவங்க மட்டும்தான் பிழைக்கணுங்கிற விஷயத்தை கடவுள் எழுதி வைக்கல, எழுதவும் முடியல. அப்போது நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. இரவுன்னு ஒன்று இருந்தால் பகல்னு ஒன்று இருக்குது, ஆரம்பம் ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்குது, நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்குது, பொறுமைன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா பொறுமை இல்லாத ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் நல்லதாக தான் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம வேணால் இந்த மாதிரி, அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லாத பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து சுபகாரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, அந்த பெண்ணு மூலமாக நமக்கு ஏதாவது குறை வந்துருமோ, குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு குறையாகவும், அந்த குழந்தை இல்லாத பெண்ணு வந்து ஒரு சுபகாரியத்தை பண்ணும்பொழுது நமக்கும் குறை வந்துருமோ ஒரு பயமாகவும் நாம தான் தள்ளி வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி கிடையாது, எந்த சாஸ்திரத்திலும் அந்த மாதிரி சொல்லி வைக்கலைங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ குழந்தைய வந்து நல்ல நேரம் பார்த்து வந்து முன்கூட்டியே சிசரியன் பண்ணி எடுக்கிறாங்க, இல்லை இப்போ ராகு காலத்திலே பிறந்தா கூட வந்து அந்த குழந்தைக்கு எந்த தோஷமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. அதையும் தாண்டி ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பிறக்கும் போது ஒரு தோஷம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தோஷங்களில் எப்போ ஜாதகம் பார்க்கும்போது கணிக்க முடியும் சார், ஒரு குழந்தைனா எப்போ ஜாதகம் பார்க்கலாம்? அதாவது ஒரு குழந்தை வந்து ராகு காலத்தில் பிறக்கும் பொழுது தோஷம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது. எந்த நேரத்தில் நம்ம வந்து பொத்தாம் பொதுவாக ராகு காலத்தில் குழந்தை பிறந்தால் தோஷமாக இருக்குமோன்னு பயந்துட்டுருக்குறோம். நீங்கள் நல்ல நேரம்னு எதிர்பார்க்குற முகூர்த்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தைக்கும் தோஷம் இருக்குது, ஆகாத காலங்கள் இருக்குது, போதாத நேரம் இருக்குங்கிற விஷயத்தை தான் இந்த நேரத்தில் பக்குவமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து ஒரு குழந்தை வந்து எந்த நேரத்தில் பிறக்குது அப்படிங்கிறத விட, அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறந்தாலும் எந்த நாளில் பிறந்தாலும் நவ கிரகங்களுடைய அம்சம் எப்படி இருந்துட்டு இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தைக்கு யோகம் இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து நல்ல நேரம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் குறிக்க முடியாது. நல்ல நேரத்தில் குழந்தைய வந்து சிசேரியன் பண்ணலாம், அறுவை சிகிச்சை பண்ணலாம், நீங்கள் முடிவு பண்ணால் கூட அந்த குழந்தையுடைய கரு உருவாகக்கூடிய அந்த நேரத்தை எந்த மனுஷனாலும் கண்டுபிடிக்க முடியாது. கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டு உணரணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் மட்டும்தான் பேசுது, அடிப்படையான பிரசன்னம் மட்டும்தான் பேசுது, உங்களுடைய வம்சாவளி தெய்வம் மட்டும்தான் பேசுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பிரசன்னமோ பிரார்த்தனைகளோ வச்சுக்கும் பொழுது, அதற்குண்டான வழிபாடுகளோ அல்லது வந்து பரிகாரங்களோ வச்சுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்த்து சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களை நம்ம ஏதுவாகவே அமைச்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்றைக்கு நம்ம ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிறைய ஆன்மீக தகவல்கள் பற்றி நமக்காக சொல்லியிருந்தாங்க. வழக்கம் போல இன்றைக்கு நிகழ்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.